வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுவல் மல்டி கிராப் சீட்ரில் அப்படிங்கிற மிஷினை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா, சோளம், கடலை, பருத்தி, எள், தானிய வகைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தி விதைப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா மாமா வந்து வா தம்பி சோளம் விதைக்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா மாமா வந்து கயிறு எடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மாமா வந்து ரெண்டு வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டியில் வச்சாங்க. என்ன மிஷினுங்க மாமான்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து சோளம் நடுறதுக்காக வாங்கியிருக்கேன் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இந்த மிஷினோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000-8000 வரைக்கும் இருக்குங்க. உங்களுக்கு கம்பெனியை பொறுத்து பார்த்தீங்கன்னா ரேட்டு மாறுபடும். அதே மாதிரி ஷோரூமில் கேட்கும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த விலை வந்து மாறுபடுங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் ஒன்று இருந்ததுங்க, அதில் தம்பி ஏறி விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வயலுக்கு வந்துட்டோங்க. வயலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி தான் வந்து சோளத்தை வந்து வண்டியில் கொட்டினான். கொட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரையல் பார்த்தோங்க, சோளம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சோளம் உழுந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறைய டைம் வந்து மண்ணில் படாமலே சுற்றிட்டோங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் வந்து சோளம் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோளம் எப்படி உழுவுதுன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரொட்டேட் பண்ணும்போது அந்த கம்பி வந்து அந்த டீத்தை வந்து ஓப்பன் பண்ணுங்கள், நாசில்னு சொல்லுவாங்க. நாசில் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சோளம் வந்து கீழே உழுவுங்க. அதே மாதிரி ஒரு ஒரு டைம் சுற்றும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு சோளம் வந்து அந்த நாசிலுக்கு நேராக நிற்குங்க. கரெக்டாக நாசில் ஓப்பன் ஆகும்போது கீழே விழுந்துடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வேலை செய்யுங்க. வாங்க இப்போ ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாமா தான் வந்து தள்ளிகிட்டு இருக்காங்க. முதல்ல தள்ளும்போது பார்த்தீங்கன்னா நாசில் வந்து மண்ணில் இறங்கிருங்க. அடுத்த ரவுண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நாசில் மேலே வரும். மேலே வர டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாசில் ஓப்பன் ஆயிருங்க. ஓப்பன் ஆனவுடனே சோளம் உளுந்துரும். உளுந்தவுடனே பின்னாடி வர தகுடு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை மூடிடுங்க. அந்த வீலும் பார்த்தீங்கன்னா மண்ணை அப்படியே அமுக்கிக்கிட்டே வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நடக்கிற கால் பாதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பள்ளத்திலே தாங்க வர மாதிரி நம்ம நடப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சோளம் வந்து கரெக்டாக மூடிக்குங்க. அதே மாதிரி ஒரு லெவலான ஸ்பீடில் நடக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். வேகமாக தள்ளினீங்க அப்படின்னா சோளம் வந்து வெளியே தாங்க உழுவோம், உள்ளே வந்து உழுவாது. அதே மாதிரி இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஈரமான காட்டில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா சோளம் வந்து அந்த நாசிலே ஒட்டிக்குங்க. சேத்தோட ஒன்றா நாசிலில் சேர் ஒட்டினதுனால பார்த்தீங்கன்னா சோளமும் வந்து அந்த சேத்துலேயே ஒட்டிக்கும், கீழே உழுவாதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏரியா வந்து கேப் விழுவ ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சேர் வந்து எந்த அளவுக்கு இருந்ததுன்னு நாங்கள் ஓட்டின காட்டில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பியும் பாப்பாவும் ஓட்ட ஆரம்பித்தாங்க. தம்பி தான் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீலில் வந்து மண் ஓட்டிக்குங்க. சேத்துல ஓட்டும்போது நல்ல ரொட்டவெட்டர் புழுதி ஓட்டி அதுக்கப்புறம் ஓட்டினீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி அலுப்பும் தெரியாது. நீங்கள் புழுதி காட்டில் நல்லா கட்டி அப்படி இருக்கும்போது ஓட்டினீங்கன்னா அலுப்பு வந்து நல்லாவே தெரியுங்க. உடம்பு வந்து செமையாக வலிக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா ரொட்டவெட்டர் விட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டயர்டாகிட்டுங்க. தம்பி வந்து தண்ணி கேட்டிருந்தேன், நான் என்னன்னு சொல்லி கேட்டேன் பாருங்க. எனக்கு கொடுத்தினா யூடியூப்ல வருவேன். இங்க பாரு, எனக்கு கொடுத்தினா யூடியூப்ல வருவேன். இது வந்து சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன். அவன் பார்த்தீங்கன்னா என்கிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமாவும் தம்பியும் வந்து தள்ளிகிட்டு இருந்தாங்க. ஸோ தம்பி வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் விவசாயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லித்தாங்க. அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து எல்லாத்துக்கும் வந்து விவசாயம்னா என்னன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருந்தது. 100% பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லலாங்க, அந்தளவுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா கயிறில் தான் வந்து சோளம் நடுவோம். கயிறு இழுத்து அதில் வந்து அடையாளம் போட்டு அதுக்கப்புறம் சோளம் நடுவோம். இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா டைமும் சேவ் ஆகுங்க. உங்களுக்கு ஒரு ரெண்டு ஆள் இருந்தால் போதுங்க, ஒரு ஏக்கர் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு உள்ளேயே வந்து முடிச்சிடலாங்க. அந்தளவுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும். இதில் வந்து விதை உழுவுற டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால 6 அடியிலிருந்து 5 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வந்து டிஸ்க்கு தந்திருப்பாங்க. அந்த டிஸ்க்கை வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வேறு சில தானியங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பயன்படுத்திக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து டெக்னிக்கல் ரிவ்யூ வந்து போடுறேங்க. நல்லா தான் இருக்குது இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி சோளமும் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகிறது இல்லைங்க, கரெக்டாக இருக்குது. நம்ம பாறோட ஓரத்தில் கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நல்லா இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா பாறோட ஓரத்தில் தான் வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன் நிறையா. ஸோ எதுவுமே இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. சோளம் வந்து கரெக்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்தேங்க. செக் பண்ண வரைக்குமே வந்து நல்லா தாங்க இருக்குது. அதே மாதிரி நீங்கள் யாராவது இந்த மிஷினை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இதில் பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி வந்து வண்டி தலைகீழே வச்சு இழுத்துட்டு போகக்கூடாதுங்க.
ஃபுல் அண்ட் ஃபுல் இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அண்டு ஃபைபரால் ஆனதுங்க. சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வேலையை முடிச்சிட்டிங்கன்னா தூக்கிட்டு போகலாங்க. இந்த மாதிரி வந்து தலையில் வச்சு இழுத்துட்டு போகிறத எதுவும் பண்ணாதீங்க, டேமேஜ் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் விதைச்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோங்க. இதில் பாருங்கள் சோளம் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுங்க. இதை பார்த்தே நீங்கள் வந்து இந்த மிஷின் வந்து எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.